வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, நேற்று அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியலை வெளியிட்டது, அதனை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள். குறிப்பாக கனிமொழி அவர்களை பற்றி அவர் வந்து இந்த சொத்து பட்டியலை வெளியிட்டார். கொஞ்ச நாட்களாகவே கனிமொழி அவர்களை பற்றிய பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, அவர்களும் பொது வெளியில் பெருசாக பேசுகிறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே அரசு பொருசெலாம் நிறையா தகவல் வந்தாலும் கனிமொழியை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயம், அதற்கு கனிமொழி கொடுத்த பதிலடி அதான் இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறோம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கனிமொழியை பற்றி நேற்று வந்து அந்த சொத்து பட்டியலும் கொடுத்தார், ஊழல் பட்டியல் இல்லை. அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, ஊழல் பட்டியல் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு சொத்து பட்டியல் வெளியிட்டார். இப்போ முதலமைச்சர் அவர்களோ இல்லை உதயநிதியோ அன்பில் மகேஷோ நேருவோ துரைமுருகனோ கதிர் ஆனந்தோ டிஆர் பாலுவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் யார் யாரை சொன்னாரோ அவங்கெல்லாம் அரசாங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மக்கள் பிரதிநிதியாக இருந்து ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ இருக்கிறவங்க. குறிப்பாக சொல்லணும்னா அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்க. டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தார். ஆனால் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய அமைச்சராகவும் இல்லை, எம்பி தான் அவங்க. அவங்க பெருசாக வந்து அரசாங்க பதவியில் எதுலேயுமே இல்லை. அப்படிங்கும்போது எப்படி இந்த முறைகேடாக அவங்க சொத்து சேர்த்துருக்க முடியும் அப்படிங்கிற விளக்கிற கடமை அண்ணாமலைக்கு இருக்குது. அண்ணாமலை அவர்களுடைய நேர்மையையோ இல்லை அண்ணாமலை அவர்கள் திரட்டிய ஆதாரங்களையோ நம்ம குறைச்சி மதிப்பில்லை. நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து கனிமொழி அவர்களை பற்றி சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எப்படி சொத்து குவிச்சாங்கன்னு சொல்லணும்ல, போகிற போக்கில் ஒரு ஆளை பற்றிலாம் அவதூறாக கிளப்பிட முடியாதுல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமொழியை கேட்டதுக்கு ஒரே பதில் வந்து, சில பேர் அவர்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க. ஒரு விஷயந்தான், ஏற்கனவே கனிமொழி அவர்கள் திமுகவில் உயர் பதவியை அடைந்த போது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க. திமுகவில் எவ்வளோ பேர் உயர் பதவியில் அடைகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்தி அனுப்பலை. அதிமுகவோட பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியானுங்க அதுக்கு வாழ்த்து சொல்லலை. இன்னும் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்லாத மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது, இப்போ நிறைய பேர் வந்து அண்ணாமலைகள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறவங்க எல்லாம் கனிமொழிக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எண்ணி பார்க்கணும்ல. நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் நிறைய கட்சியில் வச்சாலும் அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, இன்னும் சமூகத்தின் இந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவர் ஆற்றிய உரை அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிங்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்தினால மோடியும் கனிமொழி லைம் லைட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது அமைதியாக இருந்த கனிமொழியை இப்போ வந்து எல்லாரும் மோடி அவர்கள் பேசக்கூடிய ஒரு பொருளாக ஆகியிருக்குது. அண்ணாமலைக்கு தான் கனிமொழி தரப்பில் நன்றி சொல்கிறாங்க. ஒன்று இன்னொன்று, பொதுவெளியில் ஒரு ஆளை பற்றி விமர்சனம் வைக்கும்போது அவர்கள் பற்றிய விமர்சனம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஊழல் இப்படி பண்ணாங்க அப்படின்னு விளக்க வேண்டியது வச்சவருடைய கடமை. அதனால் கனிமொழி வந்து இதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. இருந்தபோதும் இந்த கனிமொழி அவர்களுடைய பேச்சு பெரிய ஒரு, அதாவது இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் கொஞ்சம் வைரலாக பரவிட்டுருக்கு. அதனால தான் இந்த பதிவை போட்டோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.